அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி சாம்பார் சாதம் ஒரு வெரைட்டி ரைஸ் ரொம்ப ஈஸியாக நல்ல ஸ்பைஸியாக இருக்கிற ஒரு ஃபுட்டு இது கூட பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் ஊற்றி ஓ இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் நல்லா கொலைஞ்சி வேக வைக்கணும் கொஞ்சம் தண்ணியும் நிறைய இருக்கட்டும் கொலைய வேக வச்ச துவரம் பருப்பு இது தனியாக ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம் அடுப்புல ஒரு பேன் வச்சுட்டு அதுல ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இதில் நம்ம வீட்டில் மிச்சம் இருக்கிற எல்லா காயும் போட்டுடலாம் எல்லா காயும் செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் இருக்கும்ல அன்றைக்கி நான் இது ரெகுலராக செய்வேன் ஸோ இது வந்து பீன்ஸு அப்புறம் புடலங்கா புடலங்காயிலாம் இந்த பசங்க சாப்பிடவே சாப்பிடாது குழந்தைங்க ஸோ எல்லாமே இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் போட்டுருவேன் குழந்தைங்க எந்தெந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிடலையோ அது எல்லாம் இதில் போட்டுட்டால் கலந்து கொடுத்துட்டா பேசாமல் சாப்பிட்ருவாங்க அதனால் எல்லா வெஜிடபிள்ஸ் முக்கியமாக கத்திரிக்காய் இப்போது இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு அதில் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு இருபது சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம்தான் போட்டிருக்கேன் இது தக்காளி சின்னதாக இருந்தால் ஒரு தக்காளி போட்டுருங்க பெருசாக இருந்தால் ஒரு ஹாஃப் தக்காளி போட்டால் போதும் ஏன்னா புளியும் ஊற்ற போகிறோம் இப்போது எல்லா வெஜிடபிள்ஸும் போடுறேன் கேரட்டும் பீன்ஸு முட்டைக்கோசு இப்போ கத்திரிக்காய் கொடலங்காய் கொஞ்சம் சுரக்காய் எல்லாமே போட்டிருக்கேன் முள்ளங்கி நீங்கள் முருங்கைக்காயும் போட்டுக்கலாம் இல்லை வேறு எந்தெந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாம் போட்டுக்கலாம் பாவக்காவும் வெண்டைக்காயும் தவிர இப்போ உப்பு போட்டிருக்கேன் சாதத்துக்கு தேவையான உப்பு சாம்பார் சாதத்துக்கும் ஃபுல்லாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன் கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக மிளகாய் தூள் ஒரு ஹாஃப் கப்பு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போதும் ஏன்னா இது கூட நான் சாம்பார் பொடி சேர்த்து போகிறேன் அதனால இதுலேயே காரம் இருக்கும் பாருங்க சாம்பார் பொடி இது நல்லா வதக்கிடலாம் அடுப்பு அதிகமாக வச்சு காய் நல்லா வதங்க வதங்கட்டும் நல்ல டேஸ்டான ஒரு ரெசிபி இது இது செஞ்சுட்டு தயிர் சாதம் செஞ்சுட்டா போதும் இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட கூட மோர் மிளகாய் சுண்டக்காய் வத்தல் அப்பளம் பொட்டேட்டோ சிப்ஸ் அந்த மாதிரி எது வேணால் வச்சுக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் காய் வத்திருச்சு இதை கூட நான் தண்ணி ஊற்றலை தண்ணி காயிலேயே தண்ணி விடும்ல அந்த தண்ணி தான் அதில் அப்படியே வதக்கின இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பருப்பு நல்லா வேக வச்ச பருப்பை தண்ணி வடிச்சிட்டு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த தண்ணியை சேர்த்துருங்க அதை வந்து இந்த காய் வேக வச்ச காயை வதக்கின காயை இந்த பருப்பு கூட சேர்த்திடலாம் ஒரு தடவை சும்மா கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி காய்கள் வேகிறதுக்காக ஒரு டூ விசில்ஸ் வச்சு எடுத்துடலாம் புளியும் சேர்த்திடலாம் அது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் புளி கெட்டியாக கரைச்சி வச்ச புளி புளிச்சாறு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும் தேவைப்பட்டால் மறுபடியும் போட்டுக்கலாம் இப்போதைக்கு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியாக கரைச்ச புளி காய் வேகிறதுக்காக டூ விசில்ஸ் மட்டும் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் பொதுவாக நான் சாதம் வடித்து தான் யூஸ் பண்ணுவேன் நீங்கள் வடித்த சாதமும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை குக்கரில் வச்ச சாதமும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதம் வடித்த சாதம் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கப் அளவுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நல்லா ஆற வச்சுருக்கேன் டூ விசில்ஸ் வந்து ப்ரெஷர் நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி இருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு புளி காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க நல்லா வடித்து வச்சுருக்கிற சாதம் கொஞ்சம் கொலைய வேக வச்சா இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்க அந்த சாதத்தை இதோட சேர்த்துக்கிறேன் இது அளவெல்லாம் கிடையாது நம்ம பார்த்து எவ்வளோ வேணும் அப்படின்னு நம்ம கிளறி விட்டு பார்த்து சேர்த்துக்க வேண்டியது தான் இந்த அளவுக்கு இருக்கட்டும் ரொம்ப ஈஸியான ஒரு சாம்பார் சாதம் இது எதுவும் வறுத்து அரைக்கிறது இல்லை எதுவும் இல்லை சாம்பார் பொடி மட்டும்தான் சாதம் போட்டிருக்கேன் இதை வச்சு ஒரு டூ விசில்ஸ் வச்சிடுறேன் அப்போ தான் இந்த கா சாதமும் பருப்பும் காய் எல்லாமே நல்லா குழஞ்சி நல்லா சேர்ந்துருக்கும் ஒன்றா மிக்ஸ் ஆகும் அதுக்காக டூ விசில்ஸ் வச்சு எடுத்துருக்கேன் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா இந்த கரண்டிலேயே கொஞ்சம் அப்படியே மசிச்சுக்கோங்க சாம்பார் சாதம் எப்பவுமே கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் குலைவாக நல்லா கொல கொலன்னு இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரமெல்லாம் உப்புளி மட்டும் பார்த்தா போதும் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் இந்த அளவுக்கு தளர இருக்கட்டும் அடுப்பு கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற கொஞ்சம் ஆறுனா கொஞ்சம் இருக்கும் இறுகிட்டு போயிடும் அதனால கொஞ்சம் தளர்வாகவே இறக்கிடலாம் இப்போ கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் புளியும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் உப்பு புளி எல்லாமே கொஞ்சம் உறைப்பாக இருந்தால் தான் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இல்லைன்னா நார்மலாக நம்ம சாம்பார் பிசஞ்சி சாப்பிட்றோடலை அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் உப்பு புளி கொஞ்சமாக கொஞ்சம் உரைக்கிற மாதிரி போ செய்யுங்க சரியாக இருக்குது அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் பாருங்கள் அந்த இந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கும் நெய் போடுங்க நெய் போட்டால் தான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க சாதம் போதும் மேலே கொஞ்சம் நெய் விட்டு கொடுங்க சூடான சாம்பார் சாதம் அதில் நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நெய் லைட்டாக காயட்டும் தாலிப்புக்கு நார்மல் தாலிப்பு தான் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் கூடவே கருவேப்பிலையும் வரமிளகாயும் கொஞ்சம் காரம் நல்லா இருக்கட்டும்ங்கிறதுக்காக ரெண்டு வரமிளகாய் கிள்ளி போய் போட்டிருக்கேன் துணி நல்லா கொஞ்சம் காயட்டும் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கருவேப்பிலை வரமிளகாய் அதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு இதில் கொட்டி கலந்துருங்க அவ்வளோதான் சர்வ் பண்ணுற பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டான சூப்பரான சாம்பார் சாதம் எல்லாருமே செஞ்சு பாருங்கள் ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு செஞ்சுட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு டெய்லி நான் போடுற எல்லா ரெசிபீஸும் நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன் ஈஸியாக செய்யுங்க டேஸ்டியாக சாப்பிடுங்க